ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான உங்களுக்கு பிடிச்ச பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, பௌர்ணமி போயிருந்தது இல்லையா, முந்தைக்கு போயிருந்தது இல்லையா, அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. பௌர்ணமிக்கு நான் ரெண்டு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன், ஒரே வீடியோவாக தான் ஷூட் பண்ணேன். பட் ஒன்றா கொடுத்தோம்னா ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகும் அப்படின்ட்டு மார்னிங்கில் நான் என்னென்ன செஞ்சுருந்தேன், என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவாக கொடுக்குறேன். காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்து பசங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாச்சு. ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அவங்களை ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்குலாம் லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிவிட்டாச்சு. அவங்க போனதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஹேருக்கு வந்துட்டு ஒரு பேக் ஒன்று போட்டிருந்தேன், அது போட தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு குளிக்கிறதுக்காக. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பசங்களை அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் கேர், அந்த சிடிஎம் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க, அது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் கொடுக்கும். ஸோ நானுமே அதுதான் அப்ளை பண்ணிக்கிறேன். டேன்றதுனால நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலை, சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குது இல்லையா, நான் தான் போய்ட்டு பாப்பா கூட்டிகிட்டு வரணும், அதனால் இப்போவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறச்சு மட்டும்தான் சன்ஸ்க்ரீன் லோஷன் போடணும் அப்படின்லாம் இல்லைங்க, நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது கூட சமைக்கணும் இல்லையா, ஏன்னா வீடோட தாக்கம் நிறைய இருக்கும் இல்லையா, ஸ்கின் வந்துட்டு நல்லாவே டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபேஸ்க்கு அதுக்கப்புறம் கைக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு மை அலிபாம் இதெல்லாமே வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு, ஏன்னா காலையில் வந்துட்டு ஹரிபரியாக சமைச்சது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. வந்து நல்ல ஒரு ரெண்டு சொம்பளவுக்கு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு கிச்சன் வேலைகள்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த க்ளீனிங் ஒர்க்கு பாத்திரம் வந்துட்டு கொஞ்சம் காலையில் தேய்ச்சிருந்தேன், கொஞ்சமாக தேய்ச்சிருந்தேன், அதை வந்துட்டு இப்போ அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் செஞ்ச இந்த சமையல் எல்லாமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுவுமே நான் வந்துட்டு கழுவு போட்டு போகிறேன். காலையில் அவங்களுமே கிளம்பிட்டாங்க, அவங்க மதியம் வரமாட்டாங்கன்றதால நானும் குட்டீஸ் மட்டும்தான், குட்டீஸ்மே கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு. அவங்களும் 3:30 போல் தான் ஸ்கூலிருந்து வருவாங்க. ஸோ நான் மட்டும்தான் இருக்கின்றதுனால அந்தளவுக்கு பெருசாக சமையல்லாம் செய்யலை. ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி செஞ்சுருந்தேன், அவ்வளோதான். பட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய ஒரு இது இருந்துச்சு, கொய்யா பழம் இருந்துச்சு, கொய்யா பழம் இல்லை சாரி கொய்யா காய் இருந்துச்சு, அதை தான் நான் வந்துட்டு கட் பண்ணி சாப்பிட போகிறேன். கொய்யா காயை நல்லா கட் பண்ணிவிட்டு இது கூட லைட்டாக உப்பு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நல்லா பரப்பி நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. யாருக்கெல்லாம் எந்த மாதிரி கொய்யாக்காய் மாங்காய் எல்லாமே சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெரிய கொய்யாக்கான்றதுனால காலையில் வந்துட்டு நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. 90s கிட்ஸ் ஃபேவரெட்னு சொல்லலாம், 90s கிட்ஸ் மட்டும் இல்லை, நார்மலாகவே இது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி. என் குட்டீஸ்மே பார்த்திங்கனா நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா. அப்புறம் சிங்கில் வந்துட்டு கொஞ்சமாக பாத்திரம் மட்டும் இருந்துச்சு, அதை வந்துட்டு தேய்ச்சிடுறேன். ஏன்னா மொத்தமாக போட்டு எல்லாத்தையுமே போட்டு தேய்க்கிறது வந்துட்டு ரொம்ப கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது அவ்வளோ சிங்க்கு நிறைய பாத்திரம் இருக்கிறத பார்த்தாலே ஐயோ சாமா வர தேய்க்கணுமா அப்படின்ற ஒரு சலிப்பு தட்டிடுது. அதனாலேயே அடிக்கடிக்கு கிச்சனுக்குள்ளே வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாத்திரமாக தேய்ச்சிடுறது, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஏன்னா மொத்தமாக பாத்திரம் இருந்து பார்த்தா ஒரு மாதிரி தேய்க்கவே தோண மாட்டேங்குது தான் சொல்லணும், அதனாலேயே கடகடகடன்னு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே தேய்ச்சிடுறது. இந்த பாத்திரம் தேய்க்கிறது துணி மடிக்கிறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. நான் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி லோட் பண்ணி விட்டுட்டேன், இது ஒரு 1.5 hours நல்லாவே லோட் ஆகிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நான் கடகடன் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுடும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு லோட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நல்லா துணிவே துவைச்சி வந்துருச்சு, இதை போயிட்டு இப்போ மொட்டை மடையில் காய வைக்கணும். கரெக்டாக ஒரு 2 hours மட்டும்தான் காய வைப்பேன், நல்லா வெயில் அடிக்குது, நல்லாவே காஞ்சி வந்துடும். இன்னும் ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணி தான் போகிறோன்றதுனால ஒரு 2 hours மட்டும்தான் நான் வெயிலில் விடுவேன். அதுக்கு மேலே வெயிலில் விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி துணி வந்துட்டு ஃபேட் ஆகிடும். ஸோ எப்போவுமே வெயிலில் வந்துட்டு துணி ரொம்ப நேரம் இருக்க விடாதீங்க. அதே மாதிரி இன்னர் வர்ஸ்லாம் வெயிலில் நல்லாவே காய வைக்கலாம், அது வந்துட்டு காயணும் வெயிலில் நல்லாவே. ஸோ நான் வந்துட்டு இன்னர் வர்ஸ்லாம் நல்லா காய வச்சுருவேன். இந்த மேலே வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது துணி போடுறோம், புது துணி ஏதாவது எடுத்து நம்ம துவைக்கிறோம் அப்படின்னா அது மட்டும்தான் ஒரு 2 hoursக்குள்ளே அதுக்குள்ளே நான் எடுத்து விட்டுருவேன். ஸோ இப்போ போயிட்டு இதை மேலே போயிட்டு காய வச்சுட்டு வந்துடுறேன். லாஸ்ட் வீடியோவில் தமிழ் புத்தாண்டுக்கு க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா,
அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். கீழே கமெண்ட்டில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான வேலைகள் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி பார்த்தா தான் நல்லாயிருக்கும், எல்லா வேலையும் வீட்டு வேலையும் வந்துட்டு கரெக்டாக டைமுக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது. மொத்தமாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு டயர்டாயிடும். ஸோ கவுண்டர் டாப்க்கு ரைட் சைடில் வந்துட்டு ரெண்டு ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். அங்கே வந்துட்டு இந்த நட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு 4-5 பாட்டில்ஸ் இருக்கும். அதை தான் வந்துட்டு இப்போ நான் தேய்ச்சி வெயிலில் காய வைக்க போகிறேன். அது உள்ளக்கூடிய இந்த பாதாம் வால்நட்ஸ் எல்லாமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த கண்ணாடி பாட்டில்ஸை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதுவுமே போயிட்டு மொட்டை மடையில் வந்துட்டு காய வச்சுட்டு வந்துடுவேன். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த டஸ்ட் பண்ணுறது, லைட்டாக தொடச்சி விட்றது, ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையுமே தொடச்சி விட்றது, இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கிச்சனை கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும், நமக்கு வேலையும் ரொம்ப பெருசாக இருக்காது. ஆனால் மந்த்லி செய்கிற வேலைகள்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது, ஆயில் டிஸ்பென்சர்லாம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சிங்க் கடையில் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறது, இது மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இல்லை உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மந்த்லி 2 வயசுக்குள்ள இதெல்லாம் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணுவேன். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. போயிட்டு பாப்பா வந்துட்டு 2:30 கூப்பிடணும். போயிட்டு வந்துட்டு சேமியா செய்யலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது, ராகி சேமியா போயிட்டு வந்துட்டு செய்யலாமான் சொல்லிட்டு யோசித்தேன். ஓகே 2 மணி தானே ஆகுது அப்படின்ட்டு கடகுன்னு செஞ்சு வச்சுட்டே போகலாம் சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். ஈவினிங்கில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால ஸ்நாக்ஸ் வந்துட்டு நான் இப்போவே செஞ்சிட்றேன். டைம் வந்துட்டு ஒரு 2:30 ஆகிடுச்சு. 2:30, 3:30 பசங்க ரெண்டு பேருமே வந்துடுவாங்க, வந்து சாப்பிட்டுட்டு அழகாக வந்துட்டு சும்மா தான் தூங்கிடுவாங்கன்றதால செஞ்சு வச்சிட்றேன். ராகி சேமியா வந்துட்டு 2 பேக்கெட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு கொஞ்சமாக பாத்திரத்தில் நம்ம தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் மட்டன் மைதா வந்துட்டு சோக் பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்கும்போது ரொம்ப அப்படி ஒட்டை ஒட்டை பிழிஞ்சுலாம் எடுக்காதீங்க, லேசாக நீங்கள் வந்துட்டு அதை தண்ணியை பிழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றினாலே தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடும். வடித்த சாதம் அப்படி தான் இருந்துச்சு. காலையில் பசங்களுக்கு மட்டும்தான் லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு சாப்பிட்டு போனாங்க. நான் சாப்பிடவே இல்லை காலையில் கொய்யாக்கா, அதுக்கப்புறம் லஞ்ச் வந்துட்டு இது எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு தான் சாதம் சாப்பிடலாம் சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன், அதை வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நைட் வந்துட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாக இருக்கும், கோவில் வர போகிற இது இருக்குது, வராகியம்மன் கோவில் போகலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம் நான் ஹஸ்பண்டும். ஸோ கோவில் போகணும், அதுக்கப்புறம் வீட்லேயும் மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்றதுனால காலையிலேயே மதியத்துக்குள்ளே எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா. அதனால தான் இட்லி பாத்திரத்தை வந்துட்டு ஆல்ரெடி நான் ஸ்டவ் ஏற்றிட்டேன், நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இட்லி பேனில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஆறு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நல்லா இட்லி தட்டில் தடவிக்கோங்க, அப்போ தான் நமக்கு அது ஒட்டாமல் அழகாக எடுக்கிறதுக்கு வரும். நார்மலாகவே நான் தோசைக்கு அதுக்கப்புறம் சப்பாத்திலாம் செய்கிறேன் அப்படின்னா வந்துட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர், நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாகவே அந்த தட்டு ஃபுல்லாகவே தேங்காய் வந்துட்டு இது பண்ணி விட்டேன், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா எங்கே போய் ஒட்டினாலுமே டக்குன்னு எடுக்க வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ அந்த 3 பிளேட்ஸுமே ஃபுல்லாக சேமியாவை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இட்லி பேனில் வச்சாச்சு. ஒரு 8 to 10 minutes மட்டும் இது வந்துட்டு நம்ம ஆவி கட்டு அப்படியே வச்சிடலாம். நம்ம எடுக்கும்போது லைட்டாக அப்படி கையில் வந்துட்டு திரட்ட வரணும், அதுதான் வந்துட்டு கரெக்டான இது. ஸோ நல்லாவே வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன், அதை எடுக்கல அப்படியே அந்த அண்ணல்லே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. 2:30 போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வரணும், 3:30 போயிட்டு தம்பியை கூட்டிகிட்டு வரணும். ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் இதை எடுத்தேனே அந்த இட்லி பேன்லேருந்து. பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அது ஒட்டிட்டு ரொம்ப தேய்க்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இட்லி பேன்லேருந்து ஒரு பிளேட் மட்டும் தான் எடுத்திருக்கேன், மீதி 2 அப்படியே தான் இருக்குது. கையில் நல்லா உதுத்து விட்டுட்டு இது கூட வந்துட்டு இது லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, ஒயிட் சுகர் வேண்டாம். சர்க்கரை சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா தான் நல்லா மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் நல்லெண்ணெய் ஃப்ளேவரில் பிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா தான் நல்லா உன்னோட ஒன்று நல்லா மர்ஜ் ஆகும், அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு மகாலட்சுமி பூஜை செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆகிட்டுருக்கு, நாளைக்கு இல்லை நாளானிக்கு வரும், கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.